ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாசமகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ வந்து கோள்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனால் ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 December 3ஆம் தேதி பார்த்தாலன்னா சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இதுவை அனுபவிக்கணும்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து வந்து கார்த்தால் 10:14 to 11:44 ஒன்றரை மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 to 11:44 ஒன்றரை மணி நேரம், 90 நிமிஷம் இந்த காலகட்டத்தில். இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 18 நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது, அடுத்த 18 நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது, நீராடுவது, 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது, 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேனால் அவர் வந்து உணவு அருந்துவது, 5வது 18 நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு, அதாவது ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13
12/2024 அன்னைக்கு பரணி தீபம், அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்னைக்கு சாயந்தரம் 6:10, 6:30 வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:30 to 6:30 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம். அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது, கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்னைக்கு பௌர்ணமி வருது, கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம், அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த கடக ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர், மதிகாரகன். அதை தவிர வந்து எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அது சந்திர பகவானுடைய தொழிலாக இருந்ததுன்னா, சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலோ, சந்திர பகவானால் பார்க்கப்பட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் தொழில், அதை தவிர வந்து இந்த பியூட்டி பிஜென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழகு கலையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து அழகு சாதனங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து சந்திர பகவானினுடைய ஒரு இது இருக்கணும். ஏற்றம் இருந்தால் மட்டும்தான், சந்திர பகவானுடைய இது இருந்ததுனால் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் அதாவது கார்த்திகை குரோதி வருஷம் பார்த்தாலேயானால் 16/11/2024 15/12/2024 வரையும் உண்டான காலகட்டம். நம்ம எப்போவுமே சௌரமான மாதத்தை கொண்டாடுறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை வந்து நம்ம சௌரமான மாதம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் போகிறார். 4ஆம் இடத்தில் இவ்வளோ நாள் இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குருவினால் பார்க்கப்படுறது நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படும். 5ஆம் இடத்தில் வந்து புதன் சூரியனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பஞ்சம் இருக்காது. இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாமல் குழந்தைக்காக ஏக்கமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே 5/10 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோகர்வர். அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து நீச்சம், அதாவது உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்படியும் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி பகவான் சற்று பிரச்சனைகளை கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பார். தொழிலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழிலதிபர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் ராசியிலேயே
செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போகிறதுனாலையும் உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதினு சொல்கிறதுனால அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடுறது, அதனால் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து அந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க, ஒருவேளை நாட்டை விட்டு வெளியில் இருந்தால் சற்று பிரச்சனைகள் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் இளைய சகோதரன் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும், பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் முயற்சிகள் எது எடுத்தாலும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு அதில் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன், அவரே நாலாம் அதிபதி, நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று 11-6 பரிவர்த்தனையாகுது. அதனால் வேலை செஞ்சுட்டு இருக்கவாளுக்கு வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கும். என்னென்னா ஒரு ப்ரமோஷன் மாதிரி கொடுப்பா, இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பா, டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அதில் இன்க்ரிமெண்ட் கொடுப்பா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறா, ஏற்றம் கொடுக்குறா, இது எல்லாமே நல்லது தான். ஆனால் அது வாட் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ப்ரெஷர் லோடு வந்து டெஃபினட்டாக அதிகமாகும். அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரெஷர் லோடு அதிகமாகும். ஆனால் நிச்சயமாக போக வேண்டிய கட்டாயத்துக்கு தான் இருப்பீங்க. 11 இடத்துல இருக்கக்கூடிய வக்ரகுரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க, ஏன்னா சுக்கிரனோட பரிவர்த்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு 6 இடத்துல பரிவர்த்தனை, 6-11 பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய பாஸ் மூலமாக பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8 இடத்துல சனி பகவான், சனி பெயர்ச்சி வக்கர நிவர்த்தி இதெல்லாத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்காத போலும் இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 9 இடத்துல பார்த்தோம்னா ராகு பகவான், ராகு 9 இடத்துல இருக்கிறது. வெளிநாடு வெளியூர், அதாவது நீங்கள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராகு பகவான் வெளிநாட்டுக்கு நிச்சயமாக கூட்டின்னு போகக்கூடிய கிரகம். அதனால் வெளிநாட்டுக்கு 9 இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் வந்து போகும். அதுவும் குருவும் வக்கரமாக இருக்கிறது, ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் வக்கரமாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11 இடத்துல வக்கர குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 11 இடம் வந்து பரிவர்த்தனை 6-11 இருக்கிறதுனால வலுப்பட்டு போகிறது. இதனால் வந்து என்ன அப்படின்னா வேலை செய்பவர்களுக்கு நல்லது, தொழிலதிபர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அந்த டிசம்பர் 3 தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வரும். அது ஒரு நல்ல விசேஷம். சமசப்தமத்தில் வரும்போது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தினுடைய 2nd half, அதாவது ஒரு 17-18 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வரலாம் கொஞ்சம் 13 days போகும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த கடகராசிக்காரர்கள் சில நாட்களை வந்து அதாவது விட்டுட்டு அதாவது அந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கன்றதுனால எல்லா நாட்களையும் பண்ண முடியாது. சில நாட்கள் விடுறது நல்லது. அந்த முயற்சியை தவிர்க்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 7/12/2024 9/12/2024 வரணும் உண்டான நாட்களில் வருது. இதன் மூலியமாக அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போகும். அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கோ, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சத்தியநாராயண பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு.